ஹாய் நானா சார், இன்னைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து ஒரு 550 ஸ்கொயர் ஃபீட் உள்ள வீடு. இந்த வீடு வந்துட்டு இப்போ கட்டி வேலை முடிஞ்சு இப்போ 4:30 வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து குடி போக போகிறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி வந்து இது ஃபினிஷிங் ஆன வீடு அப்படிங்கிறதால வந்து இந்த வீட்டுக்கு வந்து இந்த 550 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு வந்து எவ்வளவு பெயிண்ட் செலவாயிருக்கு, லேபர் செலவாயிருக்கு அப்படிங்கிற வீடியோ தான் இது. இது வந்து ரொம்ப நாளாகவே நான் எய்ம் பண்ணியிருந்தேன். ஏன்னு சொன்னால், உங்களோட வீடு வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்கலாம், 2000 ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்கலாம், இல்லை 500 ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்கலாம். இதை வச்சு நீங்கள் ஒரு கணக்கு பண்ணிக்கலாம். பெயிண்ட் அடிக்கிற நிறைய பேர் வந்து நம்ம வீட்டுக்கு எவ்வளவு பெயிண்ட் செலவு வரும் அப்படிங்கிறத யோசனையிலேயே இருந்துக்கிட்டு இருப்பாங்க பெயிண்ட் அடிக்காமல். இப்போ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நம்ம கம்பெனியில் உள்ள ஒரு முக்கியமான நபர், அவரை வந்து வர சொல்லியிருக்கிறேன் நான். அவரு இங்கே வந்திருக்கிறாரு. அப்போ வந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்து மொத்தம் எவ்வளவு பெயிண்ட் செலவு ஆயிருக்குன்னு சொல்லி நம்மக்கிட்ட சொல்லுவார். அதோடு வந்து இந்த வீட்டில் 550 ஸ்கொயர் ஃபீட்டில் நாம் எப்படிலாம் வேலை பார்த்து வச்சுருக்குறோம் அப்படிங்கிறதையும் நம்ம உள்ளே போய் பார்த்துடலாம். யாராவது நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வீட்டுக்கு வந்து நம்ம பெயிண்ட் அடிச்சவர் வந்து இங்கே தான் இருக்காரு, நம்ம கூப்பிட்டுருவோம். வரையும் பேர் நவிஷாது, தாமசிக்கிறது கேரளா சேலங்குளம் பார்த்தா தாமசிக்கிறது. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம், மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு ஏலங்குளத்துல வந்து தாமசிக்கிறோம் இல்ல. அப்ப வந்துட்டு பெயிண்ட் பண்ணி உண்டு இல்ல, இது இப்ப எங்களுக்கு எத்தனை கொள்ளங்களாய் எடுக்க தொடங்கிட்டு? 13 வருஷம் ஆகி இல்ல. அப்ப பெயிண்ட் பற்றி முழுவும் அறியா? அறியா, அது ஒரு பிரச்சனை இல்ல. இப்ப இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு 13 வருஷமா பெயிண்ட் வேலை பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப பெயிண்ட் வேலையை பற்றி ஃபுல்லும் தெரியும். இப்ப இவரு வந்து லீடரு, இவரு கீழே வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு தாழ எத்தனை ஆளு பணி எடுக்குண்டு? 12 ஆளு வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம கம்பெனி ஒர்க்கு ஃபுல்லாக வந்து இவர் தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ இவர்கிட்ட வந்து கேட்போம் நம்ம. இப்போ ஒரு வீடு வந்து நம்ம வீடு வந்துட்டு நம்மளும் தேப்பு பண்ணி கழிஞ்சோம். தேப்பு பண்ணி கழிஞ்சா அதையும் நம்மளுக்கு பெயிண்ட் அடிக்கணுங்கில் எந்த இடம்? அதே மாதிரி 2 கோட்டு வயசுமெண்ட் அடிக்கணும். 2 கோட்டு வயசுமெண்ட் அடிச்சிட்டு அதில் ஜன்னலும் கம்பி நம்மள சிமெண்ட் கலந்துட்டு 1 கோட்டு பைமர் அடிக்கும். இப்போ இவர் சொல்றது என்னன்னு சொன்னா, அது எத்தனை தேவசத்துல அடிக்கணும் நம்மளு? ஒரு கணக்குண்டோ, தேப்பு கழிஞ்சா இத்தனை தேவசத்துல அடிக்கணும்னு ஒரு கணக்குண்டோ? கணக்குண்டு. ஒரு 10-15 ദിവസം കഴിഞ്ഞിട്ട് നമുക്ക് അടിക്കാൻ കഴിയുള്ളൂ. അടിക്കാൻ പറ്റില്ല, അതിന് മുമ്പ് അടിക്കാൻ കഴിയില്ല. അതിന്റെ നനവ് വിട്ടതിന് ശേഷമേ അടിക്കാൻ കഴിയുള്ളൂ. ഇപ്പൊ പാത്തീങ്ങ, ഒരു വീട് വന്ന് தேப்பு வேலை முடிஞ்சதுன்னு சொன்னா 10-15 நாள் கழிஞ்சிட்டு அதை நம்ம நினைச்ச ஈரம் போனதுக்கு அப்புறம் வந்து 2 கோட்டு வந்து ஒயிட் சிமெண்ட் அடிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா கம்பியெல்லாம் உள்ள சிமெண்ட் எல்லாம் வந்து கலைஞ்சிட்டு அதுல பிரைமர் அடிக்கணும். 1 கோட்டு பிரைமர் அடிக்கணும். 1 கோட்டு பிரைமர் அடிக்கணும். ஜன்னல்ல உள்ள கம்பியில உள்ள சிமெண்ட் எல்லாமே நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் அதுல வந்து 1 கோட்டு பிரைமர் அடிக்கணும்னு சொல்றாரு. அப்ப ஒயிட் சிமெண்ட் நம்ம அடிச்சு கழிஞ்சதுன்ற சேஷம் நம்ம என்ன செய்யண்டது? அதுல பின் நம்ம 1 கோட்டு பிரைமர் அடிச்சிட்டு 2 கோட்டு பெயிண்ட் அடிக்கணும். 1 கோட்டு பிரைமர் அடிச்சுட்டு 2 கோட்டு பெயிண்ட் அடிக்கணும். 2 கோட்டு பெயிண்ட் அடிக்கணும்ல. அப்ப நம்ம ஒயிட் சிமெண்ட் அடிச்சு அது எத்தனை தேவசம் கேப்ல நம்ம அடிக்கணும்? அதே மாதிரி ஒரு 10-20 வயசம் கேப் கழிஞ்சால ஒயிட் சிமெண்ட் அடிச்சுட்டு 10-20 தேவசம் கேப் அடிக்கா. அர்ஜென்ட் ஆனால் நமக்கு 10-20 தேவசம் கழிஞ்சா அடிக்கா, இல்லங்கி 2-3 மாசம் கழிஞ்சாலும் குழப்பமில்ல. நல்லதான் இல்ல? நல்லதான். அப்போ இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, ஒயிட் சிமெண்ட் அடிச்சுட்டு ரொம்ப அர்ஜென்டா இருந்ததுன்னு சொன்னா ஒரு 20 நாள்ல வந்து நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா, 1 கோட்டு பிரைமர் 2 கோட்டு பெயிண்ட். 1 கோட்டு பிரைமர் 2 கோட்டு பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அர்ஜென்ட் இல்லை அப்படின்னு சொன்னா 4 மாசத்துக்கு அப்புறம் வந்து பெயிண்ட் அடிக்கிறது, பிரைமர் அடிக்கிறது நல்லதான் இல்ல? 4 மாசம் கழிஞ்சிட்டு அடிக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ நம்மளும் போ, இப்ப இதான பெயிண்டிங் பண்ணிட்டு இது ஆதியும் 2 கோட்டையும் ஒயிட் சிமெண்ட், பின்ன 1 பிரைமர், பின்ன அதுக்கு சேஷம் வந்து 2 கோட்டு பெயிண்ட். இது ஜன்னலும் முழுவும் அங்கே தானே காணோம்? ஆ, ஜன்னலும் 1 கோட்டு பிரைமர் அடிச்சு 2 கோட்டு பெயிண்ட் ஆன அடிக்கலாம். அடிச்சா கழிஞ்சோம், பெயிண்ட் பண்ணி கழிஞ்சோம், அத்தரே உள்ளு. இப்ப ஈ பிரவுண்ட் இல்ல, ஈ 550 ஸ்கொயர் பிட்டுன்னு நமக்கு எத்தனை ஒயிட் சிமெண்ட் செலவு வந்து? இதுல 2 கோட்டு வயசுமெண்ட் நம்ம அடிக்கான 2 ஜாக்கு வயசுமெண்ட் தீரும் 2 கோட்டு தீரும். உள்ளும்பரம் அதுல ஜனலுக்கு பைமர் வரது 2 லிட்டர் இவ்வளவு வந்தது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா 2 சாக்கு ஒயிட் சிமெண்ட் வச்சு
வெளியவும் உள்ளவும் வந்து நம்ம ஒயிட் சிமெண்ட் அடிச்சிருக்காரு. அதே மாதிரி 2 லிட்டர் பிரைமர் வச்சு ஜன்னல் ஃபுல்லும் வந்து என்ன செஞ்சிருக்காருன்னு அடிச்சிருக்காரு. ஒயிட் சிமெண்ட் ரேட் எத்தனையானு கூட 1,180 പിന്നെ അതിന്റെ താഴെ കമ്മിയുള്ളതുണ്ട്. നമ്മളിതാണ് അടിക്കല്, നല്ല സാധനം. അപ്പൊ ഇങ്ങ പാത്തീങ്കന്നാ 2 ലിറ്റർ പ്രൈമർ വാങ്ങി അടിച്ചിരിക്കാറ്. അപ്പോസിങ്ങിற பிரைமர் 2 லிட்டரும் வாங்கி அடிச்சிருக்காரு. அதுக்கு கீழேயும் விலை கம்மி உள்ளதும் இருக்குது. ஆனா இதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப அத இது இப்ப நம்ம ஒயிட் சிமெண்ட் அடிச்சு கழிஞ்சு பின்ன ஜன்னலின்ட பிரைமர் அடிச்சு கழிஞ்சு அப்ப அடுத்து அடிக்கானுள்ளது நம்ம ஒரு கோட்டு பிரைமர். அப்போ 550 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு எத்தனை பிரைமர் வந்து? 30 லிட்டர். 30 லிட்டர் பிரைமர் கொண்டு இது முழுவதும் அடிச்சு. அதிண்ட ரேட்டும் അതിന്റെ റേറ്റ് പല റേറ്റ് ആണ്. നമ്മളെടുത്തത് ഇവിടെ 3 സംതിങ്ങിന്റെ 3,250. 3,250 പറയുന്നത് 1 ലിറ്റർ അല്ല, 20 ലിറ്ററിന്. 20 ലിറ്ററിന് 3,280. 280 അല്ലേ? അപ്പൊ നമ്മൾ എത്ര ലിറ്റർ എടുത്തത്? 30 ലിറ്റർ. 30 ലിറ്റർ 20ഉം ഒരു 10 എടുത്തു. 20 10 എടുത്തു. ഇപ്പൊ ഇന്ന് വീട്ടിൽ പാത്തീങ്കന്നാ പ്രൈമർ വന്ന് മൊത്തത്തില 30 ലിറ്ററേ വന്ന് ചെലവായിരുക്ക്. 20 ലിറ്റർ ക്യാനോട ഒരു ക്യാനോട വില വന്നിട്ട് 3,280. ഇരുപത് ലിറ്റർ 50 ലിറ്റർ ചെലവായി 550 സ്ക്വയർ ഫീറ്റ് വീട്ടിലേക്ക് പാത്തീങ്കന്നാ 50 ലിറ്റർ പെയിന്റ് വന്ന് എടുത്തിരിക്കാപ്പ്ല. അതോടെ 20 ലിറ്ററിന്റെ റേറ്റ് എത്ര പറഞ്ഞു? 5,000 രൂപ. 20 ലിറ്റർ വന്ന് 5,000 രൂപ. ഇതോടെ അധികമാവും ഇരിക്കുന്നത് കമ്മിയാവും ഇരിക്കു. ആണോ നമ്മൾ എടുത്തിരിക്കുന്നത് വന്ന് ഒരു മീഡിയം ലെവലിൽ മീഡിയം ലെവൽ നല്ല ഏത് കമ്പനിയാണ് ഇത്? ഇത് ബ്രൂക്ക്. ബ്രൂക്ക് ബ്രൂക്ക് നല്ല കമ്പനി തന്നെ എടുത്തിരിക്കാറ്. അപ്പൊ അത് പെയിന്റ് അടിക്കാനും എത്ര ആള് വരും ഇതിന് ചെലവ്? ഇത് പ്രൈമറും പെയിന്റും ഒക്കെ പാടെ കമ്പിയും ജനലും ഫുൾ പണി 28 ആള് പണി വന്നിട്ടുണ്ട്. 28 ആളുണ്ട്. അതിൽ ബോർഡർ വരുന്നിട്ടുണ്ട്. ഈ ബോർഡറൊക്കെ മൊത്തം 28 ആള് പണി വന്നിട്ടുണ്ട്. അപ്പൊ മൊത്തം ഈ പെരയിന്റെ മൊത്തം ഉണ്ടല്ലേ നമ്മള് ആൾക്കൂലി എത്രയാണ് പറയാൻ പറ്റോ? വന്നത് 50 ലിറ്റർ ആണ്. ജനലിന് നമ്മൾ അടിച്ചത് വന്നത് 6 ലിറ്റർ ആണ്. പിന്നെ നമ്മള് ബോർഡറിന്റെ വന്നത് 6 ലിറ്റർ. അതില് പെയിന്റ് വന്ന് പാത്തീങ്കന്നാ ചെവുത്ത് കടിക്കുന്നത് വന്ന് 50 ലിറ്റർ, ബോർഡർക്ക് വന്ന് 6 ലിറ്റർ, ജനലുക്ക് വന്നത് 6 ലിറ്റർ. അല്ല, ജനലിന് വന്നത് 6 ലിറ്റർ, ബോർഡർക്ക് വന്നത് 8 ലിറ്റർ. ജനലുക്ക് വന്നത് 6 ലിറ്റർ, ബോർഡർക്ക് വന്നത് 8 ലിറ്റർ പെയിന്റ്. ഇതെല്ലാം മൊത്തം കൂലി വന്നത് 41,000. പെയിന്റിന് വന്നത് 50 ലിറ്റർ പെയിന്റ്. റേറ്റ് 5,000 രൂപ ഒരു ബക്കറ്റിന്. 50 ലിറ്റർ പെയിന്റ് വന്നിട്ട് 5,000 രൂപയ്ക്ക് പെയിന്റ് വാങ്ങിയിരിക്കാങ്ക. അപ്പുറം ജനലുക്ക് വാങ്ങിയ പെയിന്റ് പെയിന്റ് ചെലവ് 6 ലിറ്ററിന് 1,300. 6 ലിറ്റർ വാങ്ങുന്നത് വന്ന് 1,300 രൂപ. അതേപോലെ 8 ലിറ്റർ വാങ്ങിയത് 8 ലിറ്ററിന് 1,800 രൂപ. 1,800 രൂപ ബോർഡർക്ക് വാങ്ങുന്നത്. ഇപ്പൊ പാത്തീങ്കന്നാ ഇന്ന് വീട്ടിക്ക് വന്ന് ഒയിറ്റ് സിമെന്റ് പ്രൈമറ് പെയിന്റ് ഇന്ന മാതിരി ജാമ വാങ്ങുന്ന കാശ് വന്ന് 20,800 രൂപ. അത് അടിക്കുന്നത് കൂലി വന്ന് പാത്തീങ്കന്നാ 41,000 രൂപ. മൊത്തത്തില് ഇന്ന് വീട്ടിക്ക് ആയിരക്ക ചെലവ് വന്ന് പാത്തീങ്കന്നാ 61,800 രൂപ വന്ന് ചെലവ് വന്നിരിക്കുന്നുണ്ടല്ലേ. ഇത് ബ്രൗൺ കളറാണ് ജനല അടിച്ചിട്ടുള്ളത്. അത് തന്നെയാണ് കമ്പിയിലും അടിച്ചിട്ടുള്ളത്. കമ്പിയിലും അടിച്ചിട്ടുള്ളത്. ഇത് ഹാള്. ഇത് കബോർഡ്. ഇത് കബോർഡ്. കബോർഡ് നമ്മളൊരു ഡിസൈൻ കൊടുത്തതാണ്. ഇങ്ങനെ സൈഡിന് മാത്രം ഇങ്ങനെ ഡിസൈൻ കൊടുത്തതാണ്. ഓക്കെ ഓക്കെ. അടുത്തത് ഇത് ഒരു റൂമാണ്. ഇത് ഏതാ റൂം? ഇത് ഇവിടെ. ഇത് ബെഡ്റൂം തോന്നുന്നു. ആ ബെഡ്റൂം. ഒരു ബെഡ്റൂം. അതിലെ ഡോറാണ്. ഡോറിന് നമ്മളെല്ലാം ആ ബ്രൗൺ കളറാണ് കൊടുക്കാറുള്ളത്. അപ്പൊ ഡോറ് വിലക്ക് വാങ്ങി വന്നാലും നിങ്ങൾ പെയിന്റ് അടിച്ചു കൊടുക്കണം. പെയിന്റ് അടിക്കണം. പെയിന്റ് അടിക്കണം. കാസ് നമ്മൾ ഡോർ വന്ന് വിലക്ക് വാങ്ങിട്ട് വന്നാലും അതുക്കാണ് നമ്മൾ പെയിന്റ് അടിക്കണം അപ്പടിന്ന് ചോദിച്ചു.
அப்போ இதுவும் அதில் அடங்கும், இது பெட்ரூம். பெட்ரூம் ஓகே ஓகே. அது இன்னொரு கபோர்டு இல்லை? அது கபோர்டு. ஓகே. இது வேற ஒரு ரூமான? இது ஏதா ரூம்? ரெண்டு ரூமான வீட்டுன்னு உள்ளது. இதுவும் பெட்ரூம்? பெட்ரூம். ஓகே ஓகே. அதுண்ட அப்போ இங்கே வர. இது கிச்சனா? இது கிச்சனு. கிச்சனு. ஓகே ஓகே. சாதனங்களுக்கும் வச்சு உபயோகிக்க தொடங்கி இல்லை, வீடு குடி போகிறதுக்காக அவங்க எல்லாமே வந்து ஜாமான் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது சிங்கு, இது கிச்சனு. கிச்சனு. அடுப்பு புகை இல்லாத அடுப்பு தான் பறையும். புகை இல்ல, புகை இல்லாத ஒரு அடுப்பு. பால் காய்ச்சிட்டாங்க. என்ன பால் காய்ச்சியது? இன்னும் பால் காய்ச்சியது, இன்னைக்கு பால் காய்ச்சிட்டாங்க. அப்ப இதுல வந்துட்டு ஒரு ஹாலு, ரெண்டு பெட்ரூம். அதாவது ரெண்டு இல்ல. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, இவர் வந்து நம்ம கம்பெனியில வந்து பெயிண்டிங் டீமோட லீடரு. இவர்கிட்ட வந்து நான் சொன்னேன், இந்த மாதிரி வந்து இந்த 550 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கான மொத்த செலவையும் வந்து நம்ம கணக்கு கூட்டி மக்களுக்கு சொல்லணும்னு சொன்னப்ப அதில் கொஞ்சம் ரிஸ்க் இருந்தாலும் இவர் வந்து ஒவ்வொன்றையும் கணக்கு கூட்டி பெயிண்டரோ ஒரு பொய் இல்லாமல் ரேட்டை கூடவும் சொல்லாமல் குறவாகவும் சொல்லாமல் இந்த வீட்டுக்கு எவ்வளோ ஆள் செலவாச்சோ கரெக்டாக அதை ஃபுல்லாக சொல்லி எவ்வளவு பெயிண்ட் செலவாச்சோ அதையும் சொல்லி ரிஸ்க் எடுத்தார். அதுக்காக வந்து நாம் இவருக்கு நன்றி சொல்கிறோம். நானும் இவரும் ஃப்ரெண்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்மளோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. ஓகே.